உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமாண்ணே, உங்க வைஃப் எப்படிண்ணே இருக்காங்க? அட பாப்பா, அவ இப்ப என் வைஃபே இல்ல. அவளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்தல, முத வேலையா பண்ணதே அந்த வேலை தான். ஆனா ஒண்ணு தம்பி, இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நிம்மதி தானே வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது இல்லனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஆமா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ என்ன விரக்தியாவே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லனே. சரி, உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லனா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே. அத என்னன்னு சொல்றது, எங்க இருந்து சொல்றதுனே தெரியல. எங்க இருந்து சொன்னா புரியுமோ அங்க இருந்து சொல்லு. மாயாவும் நானும் லவ் பண்றோம். ஹேய், எனக்கு அது அப்பவே தெரியுமே. அந்த பொண்ணு உனக்கு முறை பொண்ணு தானே? அப்புறம் என்னப்பா பிரச்சனை? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கலாம்ல? அதுலதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாலேயே எனக்கும் சாருன்ற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுனே. என்னப்பா சொல்ற? ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம், இன்னொரு பொண்ணோட லவ்வா? டைட்டானிக் படம் மாதிரி இருக்கே. ஆனா ஒண்ணு, கப்பல் முழுகினாலும் காதல் முழுகாம பாத்துக்கோ. ஏனே, அதுலதான் இப்ப சிக்கலே. சரி, இத பாரு, அது என்ன சிக்கல்னு சொல்லு. அதை எப்படி அவுக்கலாம் நான் சொல்றேன். அண்ணே, மாயாவும் நானும் காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா என் மாமா கொடுத்த வாக்கு என்னைக்குமே மீற மாட்டாரு. ஆமாமாமாமா, அன்னைக்கே பார்த்தனே. சொந்த தம்பியா இருந்தாலும் நீதி நேர்மன்னு பிடிவாதமா இருக்காரே. வீட்டுல அனுமதி வாங்கலாம் எங்க கல்யாணத்தை நடத்த முடியாது. அதனால நான் ரகசியமா போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றா. ரெண்டு பக்கத்துலயும் எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தான் கல்யாணம்னு பிடிவாதமா நிக்கிறா. நாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சரி, நீ மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வையன், உங்க மாமா உங்களை ஏத்துப்பாரு நம்பிக்கை இருக்கா? முழு நம்பிக்கை இருக்கு. என்ன, சின்னதா ஒரு பிரச்சனை வரும், ஆனா அதுக்கப்புறம் அவரு அதை ஏத்துப்பாரு. ஏத்துப்பாரு, அவ்வளவுதானே? இத பாரு, நீயும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஆட, இது பாருபா, அது தெரிஞ்சது தானே. மாயாவுக்கே தெரியாம நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அது எப்படி என்ன நடக்கும்? இத பாரு, அந்த விஷயத்துக்கு நான் இருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியானே? சொல்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.